வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திண்டுக்கல் மலையடிவாரம் ஆஞ்சநேயர் கோவிலில் புஷ்பாஞ்சலி சிறப்பு பூஜை நடைபெற்றது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு கோவில்களில் பூஜை செய்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி வடைமாலை அணிவித்து பின்னர் பக்தர்களால் கொண்டுவரப்பட்ட பூக்களை வைத்து புஷ்பாஞ்சலி பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமாக ஆஞ்சநேயர் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தனர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஆர் கே நகர் தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் மதுசூதனன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஆர்கே நகர் நாற்பத்தி ஏழாவது வார்டு கொருக்குப்பேட்டை ஜீவா நகர் பகுதியில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ் மகன் உசேன் தலைமையிலான காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் வலாஜாபாத் பா கணேசன் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனி முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் உள்ளிட்ட அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் அப்பகுதி மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் வர்த்தக சங்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரத்ததான தான முகாமில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினை ரத்த தானம் செய்தார் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் வர்த்தக சங்கத்தின் மூலம் நடத்தப்பட்ட ரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் வினை கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார் இதுபோல் அனைவரும் ரத்த தானம் செய்து உதவிட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகத்தான் இதை செய்ததாக அவர் கூறினார் திண்டுக்கல்லில் ஜாக்டோ ஜியோ கிராப்ட் அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கூட்டமைப்பின் ஜாக்டோ ஜியோ கிராப்ட் சார்பில் திண்டுக்கலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் நிலுவைத் தொகையை ரொக்கமாக வழங்கக் கோரியும் குறைந்தபட்ச ஊதியம் மத்திய அரசை போல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அறுநூறு காலைகள் ஆயிரத்து ஐநூறு மாடுபடி வீரர்கள் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என ஏறு தழுவுதல் ஒருங்கிணைப்பாளர் ராஜா தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் ஏறு தழுவுதல் பாதுகாப்பு இயக்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற தடையில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிப்ரவரி இருபத்தை தேதி முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக ஏறு தழுவுதல் குழு ஒருங்கிணைப்பாளர் ராஜா கூறினார் இப்போட்டியில் அறுநூறு ஜல்லிக்கட்டு மாடுகள் உட்பட ஆயிரத்து ஐநூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த போட்டியானது மாநில அளவில் நடைபெற இருப்பதாக கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்